இந்த நாளினுடைய தலைப்பு இதுதான். இது நம்ம படிச்சிருப்பீங்களா இன்விடேஷன்ல பாத்தீங்களா, வருடம் முழுவதும் தொடரும் தவக்காலம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நம்ம இந்த நாள் தியானத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக தவக்காலம் நம்ம ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன பண்ணணும், நம்மளுடைய நோக்கம் என்ன, இது எல்லாமே நம்ம இந்த விபூதி பூஜை அன்னைக்கே ஆரம்பிச்சிருப்போம். நிறைய பேர் பல்வேறு திட்டங்கள் பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருப்போம். இருந்தாலும் இந்த ஐந்து நாள் தியானத்துல மீண்டுமாக அதை நினைவுபடுத்தி, இந்த நாள் தியானத்துல வந்து நிறைய ஒரு அறிவை வளர்த்துட்டு போகணும், நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு போகணும்லாம் இல்லை, உங்களுடைய ஆன்மாவை தூய்மையாக்கிட்டு போகணும், உங்கள் ஆன்மாவை பரிசுத்தமாக்கணும், ஆவியை நிரம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாட்களிலே நம்ம தியானிக்க இருக்கிறோம். அந்த ஆன்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா நல்லா நம்ம எல்லாமே கிடைச்சிடும். உலகமெல்லாம் ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் அவனுடைய ஆன்மா தீங்கு நடந்தால் அவனுக்கு வரும் பயன் என்ன? ப்ரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யலாம்னா, என்னுடைய பயணம் சரியானதா, நீங்க அவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி இருக்கிறா, அந்த வீட்டுக்கார அப்படி இருக்கிறான் பத்தி அவனை திருந்தணும். இந்த தவக்காலத்தை அவன் திருந்துட்டோம், இந்த தவக்காலத்தை என் வீட்டுக்காரர் திருந்துட்டோம், இந்த தவக்காலத்தை என் மனைவி திருந்துட்டோம், அப்படி நம்ம சொல்லக்கூடாது. ப்ரைஸ் தி லார்ட். என்னுடைய பயணம் சரியானதா, நான் எந்த ரூட்ல போறேன், போயிட்டே இருக்கிறோம், நம்ம எங்குமே சிக்னல் இல்லைன்னா நம்ம போயிட்டே இருப்போம். அப்ப தவக்காலம் என்பது ஒரு சிக்னல் லைட். ஓகே, போயிட்டே இருக்கிற உன்னுடைய பயணத்துல நில்லு, எங்க போற கவனி. ஓகே, என் வாழ்க்கை கடவுள் ஒரு கிறிஸ்தவனா கிறிஸ்தவளா, இவன் இத்தனை வருஷமா இருக்கிறேன், நான் எப்படி போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யோசித்த பிறகு, இல்ல இல்ல இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இல்ல நான் இந்த பாதையில போகணும், இந்த பாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்பதான் வரும், நின்னதான் வரும், இல்லைன்னா வராது. சரிங்களா? இப்ப நீங்க பயணம் பண்ணிட்டு இருக்கு, பைக்ல போயிட்டே இருக்கிறீங்க, போயிட்டே இருந்தா அங்க கான்சன்ட்ரேஷன் என்னது, அடுத்து போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப நிக்கும் பொழுது ஓகே உட்காருவோம், ஒரு டீயை குடிப்போம், வேற ஏதாவது பண்ணுவோம், அப்ப வண்டியை செக் பண்ணுவோம், அப்பெல்லாம் அப்பதான் தோணும், நம்ம நிக்கும் போதுதான் தோன்றும், இல்லைன்னா தோன்றாது. அப்ப தவக்காலத்துல நின்று நான் யோசிக்கணும், அப்ப இத்தனை வருஷமா ஒரு ஆண்டு முழுவதும் நான் நல்ல கிறிஸ்தவனா இருக்கிறேன்னா என்னுடைய பயணம் சரியானதா, நான் என்ன செய்யறேன், கடவுள் சொல்றதுதான் நான் செய்யறேன்னா இல்லையா. இரண்டாவது, கிறிஸ்தவர்களாக நாம் செய்யும் ஆன்மீக செயல்கள் சரியானதா. இன்னைக்கு சாமியார் சொல்லிட்டாரு தியானத்துக்கு எல்லாம் வரணும்னா அந்த அஞ்சு நாள் வந்தா போதும்டா, நம்ம இந்த 40 நாள் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோமா? இல்ல, நான் எடுக்கிற ஒவ்வொரு தவ முயற்சிகள் சரியானதா, இல்ல இந்த ஒருவேளை சாமியார் சொல்றாரு, எங்க வீட்டுல அப்பா சொன்னாங்க, அம்மா சொல்றாங்க, கணவர் சொன்னார், அதுக்காக நான் செய்யறேனா, இல்ல நானே தெரிந்து சுயமா அதை ஆய்வு செய்து நான் செய்யறேனா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அடுத்ததாக, உலகமா ஆன்மாவா, நமக்கு என்ன தேவை? எல்லாரும் கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், உலகத்தான், நம்ம நிறைய சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா நிறைய நேரங்கள்ல இந்த ஆன்மா தேவை என்பதை மறந்து விடுகிறோம். இந்த ஆன்மா எங்க இருக்குதுன்னே நமக்கு தெரியாது, அது என்ன பண்ணுதுன்னே தெரியாது. எப்ப தெரியுமா நமக்கு ஞாபகம் வரும், நம்ம எப்பயாவது நல்லா சம்பாதிச்சு நல்லா இருந்துட்டு திடீர்னு உட்காரவும் இல்லையா, திடீர்னு படுத்த படிக்க ஆகணும், அப்ப ஐயோயோ நான் அப்பவே ஆண்டவர்கிட்ட போய் வேண்டியிருக்கலாம், அப்பவே நான் தியானத்தை அட்டன் பண்ணிருக்கலாம், அப்பதான் அந்த யோசனையே வரும், இல்லைன்னா வராது. அப்ப நம்ம எல்லாமே இரண்டு காயின் போலதான், அது ஒரு நாணயத்துக்கு இரண்டு பக்கங்கள் போலத்தான். அப்ப ஆன்மீகமும் தேவை, உலகமும் தேவை, அந்த ஈக்குவாலிட்டி நம்மளால கொடுக்க முடியாது. நம்ம பெர்சன்டேஜ் சொன்னோம் அப்படின்னு சொன்னா 80% உலக காரியங்களுக்கு கொடுக்குறோம், 20% ஆன்மீகத்துக்கு கொடுக்குறோம், அதுலயும் வந்து நிறைய பேர் 10% மட்டும்தான் கொடுக்குறீங்க. அப்ப பாருங்க, 80%, 20%, 10% எந்த எத்தனை சதவீதம் நீங்கள் கடவுளுக்காக கொடுக்குறீங்க, இந்த தவ காலத்துல யோசித்து பாருங்க. துண்டிக்கப்பட்ட கவனத்தை சீரமைக்க நீங்க என்ன செய்யறீங்க? அப்ப நம்முடைய எண்ணங்கள் சிதறடிக்கும், அங்க சிதறி போயிட்டு நான் நினைச்சுதான் செஞ்சுட்டு இருப்பேன், நான் என்ன சொல்றனோ அதை நீ கேளு, நீ சொல்றது நான் செய்ய மாட்டேன், அது எல்லா குடும்பத்திலுமே இருக்கும் இல்லையா. அப்ப நான் என்ன நினைக்கிறனோ அதுதான் நான் செய்வேன், இல்லப்பா கொஞ்சம் யோசித்து பாரு, அது தப்புப்பா, கொஞ்சம் திருந்திக்க அப்படின்னா நீ நான் என்கிட்ட சொல்றது, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எந்த குடும்பத்துல வந்தது தெரியுமா, அதெல்லாம் நீ சொல்ல தேவை, நான் பாத்துக்கிறேன். அந்த ஒரு எண்ணம் எப்ப வரும்னு சொன்னா, அந்த ஆன்மீகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, எல்லாம் நான் தான் நான் தான் சொல்லி நினைக்கும் பொழுது எல்லாம் இதுதான் நமக்கு முன்னாடி வரும். ப்ரைஸ் தி லார்ட். அப்ப முதல்ல இந்த நோக்கங்கள், என்னுடைய நோக்கம் எல்லாமே இந்த ஐந்து நாள் தியானத்துல நான் தனியா யோசிக்க போறேன், நான் தனியா டிராவல் பண்ண போறேன், எல்லாமே குடும்பத்துல கார்ல வந்தா கூட நான் என்னை பத்தி மட்டும்தான் யோசிக்க போறேன்,
yang kan, na, ur sila karthil solubodhu, ah, amanukku da andha point, ah, yan veetukaarukaga correct ah solranga, yan manaivikaga correct ah, illa, idu enakkaga, naan eppadi pogren, eppadi irukren, appadina nam yosikkirume oliya, aduthavangala dayavu seidhu indha naatkalla compare pannadhinga, na, idu enakku, na eppadi irukren, andha ore sindhanai mattum indha naatkalla ennala sindhikka mudiyuma appdin yosikkanum. Aduthadhaaga இதெல்லாம் வாசிக்கலாம் ஒருத்தர் அப்படியே பார்த்து வாசிங்க மைக்கில் இயேசு தனிமையில் ஜெபிக்க அடிக்கடி வனாந்தரத்திற்கு சென்றார் இயேசு கூட தனிமையில் ஜெபி இந்த தவ காலத்துல என்னென்னமோ பண்றோம் அந்த தனிமையில போயிட்டு உட்காரும்போது என்ன வரும் தெரியுமா நான் யாருங்கிறது தெரியும் இப்ப கூட்டத்தில் உட்காந்து நம்ம பேசிட்டு போயிடுறோம் கை தட்டிட்டு போயிடுறோம் பாட்டு பாடிட்டு போயிடும் ஆனா தனிமையில இருக்கும்பொழுது அந்த ஆண்டு நமக்கு உணர்த்துவாரே நீ இதுக்காகத்தான் படைக்கப்பட்டாய் நான் உன்னை இதுக்குத்தான் அழைச்சேன் உனக்கு இதெல்லாம் நான் கொடுத்திருக்கிறேன் நீ இப்படிப்பட்டவன் நீ விலை உயர்ந்தவன் இன்னும் நான் உன்னை அபரிமிதமாக ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாம் சொல்றாரு இல்லையா நான் உன்னை பலுகி பெருக செய்வேன் உன்னை சொல்லுவாரு ஆண்டவர் வெளிப்படுத்துவார் நீ இதற்காகத்தான் இதை விட நீ நல்லா செய்வ எப்ப எப்ப சொல்லுவாரே தனிமையில் இருக்கும் பொழுது அடுத்தது நீங்கள் செய்கின்ற அனைத்து செயல்களையும் மனிதருக்காக அல்ல ஆண்டவருக்காகவே செய்கிறீர்கள் என உணர்ந்து உளமார செய்யுங்கள் பாருங்க இந்த தவக்காலத்துல யோசிக்கணும் நான் செய்யறது எல்லாம் யாருக்காக அடுத்தவனை சோப் போட்டு ரொம்ப நல்லா பாடினீங்க அருமையா இருந்துச்சு ரொம்ப நல்ல ஃபாதர் வந்து தியானம் கண்டக்ட் பண்ணாரு ரொம்ப பாடினாரு இது அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல யாரை பெருமைப்படுத்தணும் ஆண்டவரை பெருமைப்படுத்தணும் நம்ம மனுஷனா நிறைய பேர் நமக்கு ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக என்ன பண்ணுவோம் அவங்கள பெருமையா பேசுறது அவங்க கூட இருக்கிறது ஜாலரா தட்டுறது இதெல்லாம் நிறைய வார்த்தைகள் இருக்குது இல்லையா இப்படிலாம் நம்ம எதற்காக செய்யறோம்னாக்கா ஏதாவது நமக்கு கிடைக்கும் மனுஷன் கிட்டந்து நீங்க என்னதான் நீங்க அவங்களுக்கு ஜாலரா தட்டினாலும் ஒரு காலகட்டத்துல அவங்க கைவிட்டுருவாங்க கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்க மாட்டாங்க சொந்தத்திலேயே கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சிங்க நிறைய குடும்பங்கள் தெரியும் கிராமங்கள்ல தெரியும் உங்களுக்கு அப்ப அவங்கள தான் அவங்க எதிரியா மாறுறாங்க இல்லையா அப்ப அவங்க தான் நமக்கு தீங்கு நினைக்கிறாங்க அப்ப பாருங்க மனுஷன் நம்ம பாராட்டி அவங்க கூட நம்ம சப்போர்ட் பண்றதுனால வேஸ்ட் கடவுளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்குறியா கடவுளை சொல்றியா ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்தார் ஆண்டவர் என்னை உயர்த்துவார் அப்ப அந்த ஆண்டவரை நம்ம உயர்த்திருப்போ இந்த மனிதர்கள் கூட்டம் நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு பெரிய கூட்டமா நல்ல உறவுகள் கட்டி எழுப்பப்படும் பிரைஸ் லார்ட் அப்ப நான் இந்த தவ காலத்திலே மனிதருக்கு பெருமை சேர்ப்பதை விட்டுவிட்டு கடவுளுக்கு பெருமை சேர்க்கிற காரியங்கள் என்னால் செய்ய முடிகிறதா அப்படின்னு யோசிக்கணும் அடுத்ததாக இந்த தியானத்துல நம்ம என்னென்னலாம் பண்ணணும் இதுதான் நீங்க நோட் பண்ணிக்கங்க இந்த ஐந்து நாள் சிறப்பாக இதுதான் நீங்க செய்ய போறீங்க யாராவது ஒருத்தர் படிங்க என்ன முதல்ல நம்ம இருக்கணும் தியானத்தில் செய்ய வேண்டியவை அமைதி அமைதினா என்னங்க அமைதினா என்ன இப்ப இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் அப்ப இன்னைக்கு இரவுல இருந்து தயவு செய்து இந்த ஐந்து நாட்கள் இதெல்லாம் நீங்க செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா அதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அங்க இருந்து இங்க வந்திருக்கிறேன் நீங்க எதுவுமே செய்யாம ப்ரிப்பேர் பண்ணாம வந்தீங்கன்னா ஆண்டவர் நம்ம தொட மாட்டார் இன்னிலிருந்து எது இதுல எந்தெந்த விஷயங்களும் என்னால் அமைதியா இருக்க முடியும் நம்ம வேலை செய்யும் போது பேசி ஆகணும் வீட்டுல ஒரு சில வேலைகள் பேசி ஆகணும் ஒரு சில வேலைகளை நம்ம பேசாம அமைதியா இருக்கலாம் அப்ப என்னால இந்த ஐந்து நாள் தியானத்துல அமைதியா இருக்க முடியுமா ரொம்ப பேசாம ஆடம்பரம் இல்லாம அங்கங்க ஓடிக்கிட்டு இல்லாம கொஞ்சம் அமைதியா எது இதெல்லாம் ஓரம் வைக்குமோ அதை கட்டிட்டு அமைதியா கொஞ்சம் உட்கார முடியுமா யாராவது உங்களுக்கு திட்டுறாங்க அடிக்கிறாங்க கோவப்படுறாங்க அந்த நேரத்துல அமைதியா இருக்க முடியுமா டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிதான் அப்பதான் ஆண்டவருடைய அருள் உங்ககிட்ட இருக்கு இல்லைன்னா இல்ல பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் அமைதியா என்னால இருக்க முடியுமா இந்த ஐந்து நாட்கள் நீங்களே பிளான் பண்ணு நான் வந்து சொல்ல மாட்டேன் இங்க அமைதியா இருங்க அங்க பேசாதீங்க இல்ல உங்களுக்கு ஒரு பிளான் நீங்களே போட்டுக்கிட்டு அமைதியா இருக்க முடியுமா இரண்டாவது தனிமை ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவர் தனிமையா ஜெபிச்சது போல எல்லாமே பரபரப்பா அப்படியே அங்கங்க இருக்கிறோம் கொஞ்சம் அந்த குவாரண்டைன்ல உட்காந்து தனிமையா இருந்தாங்க இல்லையா அந்த போல ஒரு இடத்துல தனிமையா உட்கார்ந்து என்னால இது வரைக்கும் நான் போற பாதை சரியானதா நான் செய்யறது தப்பா அவங்க செய்யறது தப்பா அப்படின்னு யோசித்து இப்ப என்கிட்ட என்ன இருக்குது நான் என்ன மாத்திக்கணும் அடுத்தவங்களை மாத்துறத நீங்க விட்டுடுங்க நான் என்ன மாத்தணும் அதுதான் யோசிக்கணும் தனிமை அடுத்தது நற்கரணை ஆண்டவரோடு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப வந்து தனிமையா ஆண்டவர்கிட்ட உட்காருங்க ஆண்டவரே உம்முடைய பிரசனம் இது உயிருள்ள உணவாக இருக்கிறது நீர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர் அவருடைய பிரசனத்துல உட்காரணும் அடுத்தது
விவிலியத்தோடு விவிலியத்து அட்லீஸ்ட் இந்த நாட்கள் ஐந்து நாட்கள்ல ஏதாவது ஒரு ஒரு பகுதியை உங்களுக்கு பிடிச்ச பகுதியை எடுத்து படிக்க முடியுதா, படிச்சுட்டு அப்படியே விட்டுடாம யோசித்து அதன்படி என்னால் மாற முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நெக்ஸ்ட், பணியிலும் பண்புள்ளவர்கள். இப்ப நீங்க வேலை செய்யற இடத்துல கூட இத்தனை நாள் வந்து நீங்க பெரிய ஹை போஸ்ட்ல இருப்பீங்க, மத்தவங்களுக்கு கீழே இருப்பீங்க, இருந்தாலும் அவங்க ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது கோவம் வரும் இல்லையா, எரிச்சல் வரும், ஏதாவது திட்டிடுவோம். அப்ப என்னால பண்பா சரிங்கப்பா செய்யறப்பா, தேங்க்யூ, சாரி, இந்த மாதிரி வார்த்தைகளை பண்பா பேச முடியுமா? வீட்லயே கூட கணவர் வந்து திட்ட, என்ன சாப்பாடு வச்சிருக்கிற, இது என் நாய் சாப்பிடுமா அப்படின்னு சொன்னா கூட தேங்க்யூங்க நாய்க்கே வச்சிடுறேங்க அழகா அப்படியே சொல்லிட்டு பண்பா சொல்ல முடியுமா? பிள்ளைங்களும் சரி, பெற்றோர்கள் திட்டுறாங்கனாக்கா லூசாப்பா நீ ஏன்பா அப்படி திட்டுற அப்படின்னு இல்லாம தேங்க்யூப்பா, இன்னும் நல்லா திட்டுங்கப்பா, அழகா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில அந்த பண்பை காட்டுகிற ஒரு செயலாக மாறும். பிரேஸ்லோ. அப்ப இந்த மாதிரி நானு பணி செய்யற இடத்துல பள்ளியில வீட்டுல பண்புள்ள வார்த்தைகள் பேச முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அடுத்தது, நான் யார்? தனிமையா கேளுங்க, நான் யார்? இது வந்து ஒரு பிலாசபிக்கல் கொஸ்டின், ஃபாதர் எல்லாம் ரொம்ப அழுமையா பேசுவாரேன். அந்த நான் யாருங்கிறதுக்கே விடை கிடைக்கும், கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். கேட்டாக்கா நான் யாருன்னு கேட்டோம்னா, நான் ஆரோக்கிய சாமி அப்படின்னாக்கா நான் பேரு கேட்கலப்பா, நீ யாருப்பான்னுவாங்க. நான் வந்து ப்ரொஃபஸர், ஐயோ நீ என்ன வேலை செய்ய அதை கேட்கல, நீ யாரு? நான் வந்து அந்தோனி ராஜுடைய மகன், நீ அவன் மகனா இவன் மகனையா கேட்டேன், நீ யாரு? அப்ப இது மாதிரி கேட்டே போனா கடைசி, ஆமா நான் யாரு, நான் யாரு? அப்புறம் உங்களுக்கே ஒரு கேள்வி வரும், யோசிங்க, நான் யாரு, எதற்காக படைக்கப்பட்ட, எப்படிப்பட்டவன், ஏன் இந்த மாதிரி குணங்கள் இருக்குது, ஏன் குடும்பத்தை நான் இப்படி இருக்கிறேன், ஏன் என்னால மாத்திக்க முடியல? அப்ப இந்த யார் என்ற குவஸ்டின் இது பெரிய ஒரு பெரிய பிலாசபிக்கல் குவஸ்டின். அது நம்ம கேட்க கேட்க நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு பண்பு வரும், இவ்வளவுதான்டா நீ, கடவுள் இவ்வளவு பெருசு, நீ ஒரு தூ அப்படின்னு ஊதா பறந்து போற ஒரு தூசுடா நீ அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நீ வந்துடுவீங்க. அடுத்தது மனமாற்றம். என்னால எதுல இருந்து மனமாற்றம் அடைய முடியும்? ஏதாவது ஒரு விஷயத்துல மனமாற்றம் இருக்கணும் இல்லையா? தவக்காலம் எல்லா வருஷமும் வந்துட்டுதான் இருக்குது, எல்லா வருஷமும் இந்த ஐந்து நாள் தியானத்துக்கு ஒரு ஒரு சாமியார் வந்துட்டுதான் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு தியானத்துலயாவது நான் இதுல இருந்து மனம் மாறி இருக்கிறேன், இது இந்த வருஷம் அந்த சாமியார் வந்த இதுல நானும் இந்த மனமாற்றம் அடைந்தேன், இந்த தியானத்துல இந்த மனமாற்றம் இருந்துச்சு யாராவது சொல்ல முடியுமா? ஆனா நல்லா உட்காந்து கேட்டுட்டு போயிடுவோம், இந்த சாமியார் நல்லா வச்சாரு, போன சாமியாருக்கு இவரு கொஞ்சம் பெட்டர், இல்ல இவரு அதை விட கொஞ்சம் ஒஸ்ட், இதுதான் நம்ம கம்பேர் பண்ணி யோசிச்சு. என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு மனமாற்றம் இருக்கிறதா? இந்த தியானத்துல நான் என்ன பத்தி அறிஞ்சு நான் என்னுடைய வாழ்க்கையில இதை மாத்தி இருக்கிறேன், மாறி வாழ்ந்திருக்கிறேன், கடவுளோடு இணைஞ்சிருக்கேன்னு என்னால சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்க. சோ இதெல்லாம் நம்ம இந்த ஐந்து நாள் தியானத்துல செய்ய வேண்டியது. பிரியமானவர்களே, திருப்பாடல் 33:1-3 படிங்க. நீதிமான்களே ஆண்டவரில் களி கூறுங்கள், ஆண்டவரில் களி கூறுங்கள், நீதியுள்ளோர் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே, அவரை புகழ்வது பொருத்தமானது, நீதியுள்ளவர்கள் அவரை புகழ்வது பொருத்தமானது. யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதினரம்பு யாழினால் பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடு, அவரை புகழ்ந்து பாடுங்கள், புத்தம்புது பாடல் ஒன்றை புத்தம்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள், அவருக்கு பாடுங்கள், திறம்பட இசைத்து திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள், மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். பிரியமானவர்களே பாருங்க, திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவாரு, நேர்மையாக வாழ்கிறவர்கள் எல்லாருமே ஆண்டவரை புகழ வேண்டும். இன்னைக்கு நம்ம புகழ்கிற அந்த நான் இன்னைக்கு எல்லாமே ரொம்ப க்ளோஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி நம்ம பேசுறது கிடையாது. இந்த பிள்ளைங்கள சொல்லணுனாக்க வைக்கப்படுறாங்க, ஓப்பன் பண்ணி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், வார்த்தையை சொல்லணுனாக்கா இன்னைக்கு ரொம்ப கூச்சமா இருக்குது, நம்மளால பேச முடியல. ஏன்? அப்ப நான் அந்த ஆண்டவரை நினைச்சு பார்க்கல, அவர் எனக்கு நல்லது செய்கிறார், நேர்மையாக என்னை வளர்க்கிறார் என்பதற்காக அவரை நான் புகழ்ந்து பாட வேண்டும் என்ற ஒரு தாகம் கூட நம்முடைய வாழ்க்கையில வருவதாக இல்லை. பாருங்க, இப்பயும் பாருங்க சத்தம் வருதா பாத்தீங்களா, இத்தனை பேர் இருக்கிறீங்க ஆனா சத்தம் வரல. பிரேசலோ, ஹல்லேலூயா, பிரேசலோ. பிரியமானவர்களே, அடுத்து திருப்பாடல் 67:5 பாருங்க, 67:5 எல்லாருமே ஓபன் பண்ணுங்க, பைபிள் ஓபன் பண்ணுங்க, நீங்களும் அதை பாருங்க. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக. பாருங்க, மக்கள் எல்லாருமே அவரை போற்றணும், அது பாருங்க, கடவுள் விரும்புகிறார். திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகிறார்,
அப்ப நமக்கு என்ன வேலை? நம்ம வந்து ஆண்டவரை கேட்டுட்டு மட்டும் போயிட கூடாது. வந்து ஒரு திருப்பலையில உட்கார்ந்துட்டு போயிட கூடாது. அவரை புகழ வேண்டும், போற்ற வேண்டும். நல்ல செய்த நல்ல செயல்களை எடுத்து சொல்லணும். அதுக்காக மக்கள் இனங்கள் எல்லாருமே ஆண்டவரை புகழ்வதற்காகவே நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று திருப்பாடாசர் அழகாக வெளிப்படுத்துகிறார். திருப்பாடல் 95:1-3. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள், நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்வாக்களால் அவரை போற்றி ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். இவர் தெய்வங்களுக்கு மேலாக பேரரசர். பாருங்க, ஒரு பெரிய அரசர். நம்ம குடும்பத்துக்கு யாராவது ஒரு சீஃப் மினிஸ்டரா யாராவது வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு, எவ்வளவு ஆர்வமா போயிடுச்சு அவரை வரவேற்புறோம், அவருக்கு என்னென்ன வேணும் சொல்லிட்டு மைனூட்டா பார்த்து பார்த்து செய்யறோம். அப்படிப்பட்ட ஒரு அரசர் உங்ககிட்ட இருக்கிறார், ஒரு பெரிய மனுஷர் இருக்கிறாரு. அவரை புகழ்ந்து நம்ம பேசுறோமா, நல்லது சொல்றோமா? என் கடவுள் தான் எனக்கு எல்லாமே செஞ்சாரு, கடவுள் தான் என் குடும்பம் இப்படி இல்லை, கடவுள்னா நான் இந்த நாட்டுக்கு வந்திருக்க முடியாது, கடவுள் தான் எனக்கு எல்லாமே கொடுக்கிறார். அது ஏற்காவது நம்ம சொல்லியிருக்கிறோமா, சொல்ல முடிகிறதா? இல்லை, நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நான் நிறைய படிச்சிருக்கிறேன், அதைதான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுமே ஒழி அந்த கடவுளால் எனக்கு கிடைக்கப்பட்டது அவருடைய நாமம் போச்சு அப்படின்னு நமக்கு நிறைய நேரங்கள் வராது. வராது. ஏன் வரல அப்படின்னு சொன்னா நமக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படல, நம்ம நினைத்து பார்ப்பது கிடையாது. கடவுள் ஏன் கூட இருக்கிறார், எனக்கு எல்லாமே அவர் தான் கொடுக்கிறாருன்னு நம்ம நினைச்சு கூட பாக்கறது இல்ல. இந்த தவ காலத்துல 40 நாள் அப்படின்னு வருது இல்லையா, எதற்காக இந்த 40 நாள்? அது நம்ம யோசிக்கணும். இந்த 40 என்பது விவிலியத்தில் நிறைய இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு மனுஷனுக்கு ஒரு முழுமை அடைவதற்கான ஒரு பக்குவம் என்று நிறைய இடங்களில் நம்ம படிக்கலாம். சரிங்களா? நோன்பு என்பது கத்தோலிக்க, படிங்கவா, நோன்பு என்பது கத்தோலிக்க சமூகத்தால் சுமார் 40 நாட்கள் சாம்பல் புதன்கிழமை தொடங்கி புதிய புனித வியாழன் அன்று முடிவடைகிறது. 40 நாட்கள் வருது. அப்ப தவக்காலம், தவக்காலம் கத்தோலிக்க சமூகத்திற்கு கிறிஸ்துமஸை விட பெரிய பண்டிகையாக கருதப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பு பெரிய ஒரு விழா. நம்ம நினைவுபடுத்த ஒரு வருஷம் நம்ம பர்த்டே கொண்டாடுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம சந்தோஷமா கொண்டாடிட்டு போயிடும். ஆனா ஒரு மனமாற்றம், நம்மை பத்தி அறிய, நான் யாருன்னு புரிந்து கொள்ள, கடவுளுக்கு நமக்கும் உள்ள உறவை கட்டி எழுப்ப இந்த தவக்காலம் மிக சிறந்ததாக இருக்கு. அதைதான் இது வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 40 என்பது ஒரு கூட்டு எண், மறு சீரமைப்பு எண் என்று சொல்லுவார்கள். விவிலியத்தில் 40 நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்ப்போமே, உதாரணமா கடகடன்னு படிங்களா, அந்த ஆரம்ப கால எபிரேய தலைவர், அது இது மட்டும் சொல்லுங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க நீங்க. 1 சாமுவேல் 4:18 1 அரசர்கள் 11:42 ஓகே, 1 சாமுவேல் 17:16 ஓகே, அடுத்தது 3:4 Mark 1:13 அது மூன்று நற்செய்தி சொல்லுவாங்க. Luke 4:2 Matthew 4:2 திருத்தூதர் பணிகள். ஓகே, சோ பாருங்க, இந்த 40 என்பது விவிலியத்தில் பல இடங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொரு நிகழ்வுங்க. அப்ப ஏன் அந்த 40 நாட்கள்? அந்த 40 நாட்கள் நம்ம செய்யறப்போ அது வந்து ஒரு செயலா மாறுது. உளவியல் என்ன சொல்றாங்கன்னா, 18 நாட்கள் ஒரு செயலை நீங்க செஞ்சீங்கன்னா அதுவா நீங்க மாறிடுவீங்க. வில்லியம் ஜேம்ஸ், ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் சொல்லுவாரு, வாட் யூ திங்க் தட் யூ பிகம், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறுகிறோம். அப்ப நான் வந்து என்ன தவறாக எதிர்மறையா நினைச்சுனா எதிர்மறையை தான் மாறுவேன், பாசிட்டிவா நினைச்சுனா பாசிட்டிவா மாறுவேன். அப்ப என்னுடைய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லியம் ஜேம்ஸ் சொல்லுவாரு. அதே போல நாம் செய்கிற செயல்கள் தொடர்ந்து ஒரு 18 நாட்கள் செய்தால் அது நம்ம தான் மாறும். ஆனால் நமக்கு 18 நாளை விட 40 நாள் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த 40 நாள் செஞ்சும் வருஷம் 40 நாள் செய்ய செய்ய அதே தான் நடந்துட்டு இருக்குது. ஏதாவது மாறுதா, மாற்றம் வருகிறதா அப்படின்னு இல்லை. ஏன் அப்போ நான் அதை நான் ஃபாலோ பண்ணல, நான் ரிலாக்ஸாக எடுத்துக்கிட்டேன், ஏன் தகுதிக்கு தகுந்தார் போல, ஏன் சூழ்நிலைக்கு தகுந்தார் போல நான் அந்த 40 நாளை கன்வீனியண்ட்டாக நான் மாற்றிக்கிட்டேன். 40 நாள் நான் சாப்பிடாம இருக்கணுமா, சாப்பிட்டுக்கிறேன். 40 நாள் நான்வெஜ் எடுக்காம இருக்கணுமா, எடுக்கிறேன். 40 நாள் நான் பாவ செய்யல் பண்ணணுமா, நான் பாவம் பண்றேன். அப்ப நம்ம என்னென்ன செய்யணுமோ, நமக்கு எது ரொம்ப பிளஷரா இருக்குதோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால 40 நாள் இல்லை,
நாப்பது வர்ஷம் வச்சாலும் நம்ம அப்படியேதான் இருப்போம். பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட், பிரேஸ் லார்ட். அந்த மாசங்கள் வரல. அப்ப நாற்பது என்பது விவிலியத்திலே பல்லருக்கு வந்த ஒரு அனுபவங்கள். அதுல பெரிய மாற்றங்கள் வந்தது. எல்லாமே அவர்கள் மாறினார்கள், கடவுளை அறிந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து 40 நாள் வனாந்தரத்தில் இருந்து என்ன செஞ்சாரு, அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய பணியை தொடங்குறார். அதே போல யோனா, அவரும் அப்படி வாழ்க்கை, அந்த தேசமே அழிய போகுது, 40 நாட்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, எல்லாம் சாம்பல் இருந்து ஜபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இப்படி என்னுடைய 40 நாட்களிலே நான் என்ன செயல் எடுக்கிறேனோ அது எனக்கு கிடைக்கும் என்று நம்பி நீங்க தொடங்கினீங்கன்னா நமக்கு வெற்றி வரும். தவக்காலத்தின் பாரம்பரிய நடைமுறைகள் என்ன, அது படிங்கம்மா. தவக்காலத்தில் செய்ய வேண்டிய 3 முக்கிய செயல்கள் உள்ளன. அதில் கடவுளுடன் நெருங்கிய உறவு வளர், நெருங்கி வளர ஜபத்தில் அதிக நேரம் செலவிடுவது, உன்னால் நோன்பு இருத்தல் மற்றும் அன்னதானம் வழங்குதல். இன்று போப் மற்றும் திரு அவை ஒட்டுமொத்தமாக ஒருவரின் அணுகுமுறையை மாற்றுவதன் மூலம் சிறந்த கிறிஸ்தவர்களாக இருக்க ஊக்குவிக்கிறது. பாருங்க, இப்ப இந்த 3 pillars ஆஃப் லென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் 3. எல்லாருமே நமக்கு தெரியும் இது எல்லாமே செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இதனுடைய உண்மையான ஆழ்ந்த பொருளை நமக்கு தியானிச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இதெல்லாம் செய்யறதெல்லாம் தப்பு, நம்ம உண்மையாவே இதெல்லாம் செய்யல அப்படிங்கறது நமக்கு வெளிப்படையாக கொடுக்கப்படும். சரி பாருங்க, உண்ணா நோம்பு, பகிர்தல், ஆம்ஸ் கிவிங், ஆர் ஜபம், இந்த 3 பத்தி நீங்க தியானிப்போம். இதை மட்டும் நீங்க எல்லாருமே ஓபன் பண்ணுங்க, பைபிள் போடிங்க. எஸ்ஐயா 58:1-14, எல்லாமே ஒரு ஒரு வாஸ்தையா நம்ம படிக்கிறோம். உண்மையான நோம்புனா என்ன அது படிங்க. நம்மனா நம்ம சாப்பிடாம இருக்கிறோம் இல்லையா, எதுக்காக சாப்பிடாம இருக்கிறோம், நம்ம என்ன பண்ணணும்ங்கிறது தெளிவா எஸ்ஐயா அழகாக சொல்லுவார். அது படிங்கம்மா. பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்தி விடாதே, எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. தவக்காலத்துல நோன்பு இருக்கிறனாக்கா என்ன பண்ணணும், சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்துட்டு போறதில்ல, முதல்ல ஆண்டவருக்கு எக்காலம் முழங்குவதை போன்று நீ ஆண்டவருடைய பெயரை புகழ்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், அது சிறந்த நோன்பு. அடுத்தது, என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்து கூறு. ஆமா, இப்ப ஒருத்தர் பாவம் செய்யறாங்க, தப்பு செய்யறாங்கன்னா அவங்க போயிட்டு, ஆமாப்பா நீ செய்யறது நல்லா தான் இருக்குது, உன் விருப்பம் என்னமோ அதுபடி செய்யப்பான்னு சொல்லிட்டு போனா அவன் அப்படியே தான் செஞ்சுட்டு இருப்பான். இல்ல இல்ல நீ செய்யறது தப்பு, அப்படி செய்யக்கூடாது, கடவுள் உனக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லு. இறைவாக்கியம் அதான சொல்றாங்க, அரசு முன்னாடி போயிட்டு நீ வந்து தப்பு பண்ற, கடவுளுக்கு தண்டனை கொடுப்பாரு, உங்க நாட்டை அழிப்பார் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி நான் நோம்பு இருக்கிறேன்னா அந்த தவ காலத்துல எம்பா இப்படி இருக்கிற கோயிலுக்கு வாப்பா, அந்த 5 நாள் தியானம் வச்சிருக்கிறாங்க வாப்பா அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல, நீ வந்த என்ன வராட்டினப்பா, நீ உன் வேலையை பார்ப்பா, பாவன நீ பிஸியா இருப்ப அப்படின்னு தான் நம்ம சொல்லுமே ஒழிய, யோ விட்டுட்டு வாயா பா கடவுள் பாத்துக்குவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல. அடுத்தது, அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களிடம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். பாருங்க, நாள்தோறும் கடவுளுடைய கட்டளையை கடைபிடிப்பவர்களாக தேடணும். நான் நோம்பு இருக்கிறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கே வராம நீ 40 நாள் சாப்பிடாம இருந்தா அது வேஸ்ட், அது பிரயோஜனமே இல்ல. கடவுளை தேடுறீங்களா, கடவுளை தேடி வர்றீங்களா, அதுதான் உண்மையான நோம்பு என்று அழகாக சொல்லுகிறார். அடுத்தது, என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகிறார்கள், நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகிறார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகள், மத்தவங்களை பத்தி குறை சொல்லி அவங்க பேரை கெடுக்கிறதுலாம் உண்மையான நோன்பு இல்ல. நான் சாப்பிடாம இருந்துட்டு அவன் பேரை கெடுக்கிறதா, அவன் அவனை பத்தி எனக்கு தெரியும், அவளா அவளை பத்தி எனக்கு தெரியாதா, இப்படிதான் நடிப்பாங்க அப்படித்தான் பண்ணுவாங்கன்னு அவங்க பேரை கெடுக்கிறோம் இல்லையா. இப்ப நோன்பு இருந்தா அதெல்லாம் பண்ண வேஸ்ட்டுங்க, அது வேஸ்ட், அதெல்லாம் ஒண்ணுமே நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. அப்ப மற்றவர்களுக்கு நேர்மையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்களை நல்லதா நல்ல வார்த்தையை சொல்லி பாராட்ட முடியுதா? பின்னாடி பேசுற பேச்செல்லாம் உண்மையான பேச்சு கிடையாது. முன்னாடி வந்து நீங்க நல்லா பண்ணீங்க, பின்னாடி போயிட்டான் என்னத்த பாண்ணா எனக்கு தெரியாதா, இது உண்மையான நோன்பு அல்ல. அடுத்தது, கடவுளை அணுகி வர விழைகின்றார்கள், நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன். உண்ணா நோன்பிருந்த போது நீ என்னை நோக்காமல் இருந்தது ஏன், ஏன் நோக்கல் அப்படின்னு சொன்னா, நாங்க இந்த சாப்பிட மட்டும்தான் இருந்தோம், ஆனா எல்லா காரியமும் பாவத்துக்கு ஏதுவான காரியங்களை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தோம், அதனால அது வேஸ்ட், அதை கண்டுக்க மாட்டார் கடவுள். ஐயோ 2 நாளா சாப்பிடல, 40 நாளா சாப்பிடல, என் உடம்பு எல்லாம் குறைஞ்சு போச்சு, கடவுளுக்கு கண்ணே இல்லை
அப்படி நம்ம கேக்குறோம் இல்ல ஏன்னா மத்ததெல்லாம் நடக்குது அங்க சாப்பாடு மட்டும் தான் உள்ள போல பிரைஸ் தி லார்ட் அது உண்மையான நோம்பு அல்ல நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கின்றார்கள் நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தை நாடுகின்றீர்கள் பாருங்க நீங்க நோன்பு இருக்கீங்கன்னா ஆதாயம் என்ன ஆதாயம் 40 நாள் நான் சாப்பிடாம இருந்தா கடவுள் எனக்கு இது கொடுத்துருவாருப்பா 40 நாள் நான் சாப்பிடாம இருந்தேன்னா சாமியாட்ட போய் சொல்லலாம் ஃபாதர் 40 நாள் நான் ஃபாஸ்டிங் ஃபாதர் சாப்பிடல ஃபாதர் ஹே பெருமை பெருமை ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் கடவுளை ஆசீர்வதிப்பா பரவாயில்ல ஃபாதரே எனக்கு சொல்லிட்டாரு இல்ல அதுக்காக இல்ல இந்த 40 நாள் உண்ண நோம்பு அடுத்தது உங்கள் வேலையாள்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள் பாருங்க நான் சாப்பிடாம இருந்துட்டு இது நிறைய நான் சென்னையில இருக்கும் போது நான் ஹவுஸ் விசிட் போகும்போது பார்ப்பேன் தவ காலத்துல 40 நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க காலையும் சாப்பிட மாட்டாங்க நைட்டும் சாப்பிட மாட்டாங்க ஆனா அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்களை பார்த்து நொங்கு எடுத்துருவாங்க இது தொட அது தொட இங்க பாரு இன்னும் அப்படி இருக்குது அப்படி இருக்குது அவங்களையும் சாப்பிட விட மாட்டாங்க இவங்களும் சாப்பிட மாட்டாங்க எடுத்து எடுத்து கீழே கொட்டுவாங்க அவங்கள அநியாயமா நாயை விட கேவலமா பேசுவாங்க நிறைய குடும்பங்கள் இருக்குது வேலையாட்கள் அவங்களுக்கு பணி செய்யறவங்கள அப்படி அநியாயமா பேசிட்டு அப்பா 40 நாள் சாப்பிடாம இருந்து ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் கொடுத்துரு ஆண்டவரே உண்மையா இந்த 40 நாள் உனக்காக தான் கொடுத்தேன் அப்படின்னு வேண்டுறாங்க பாத்தீங்களா அது கேட்காதுங்க அது கேட்காது கடவுள் ஏற்றுக்க மாட்டார் அப்ப நான் நோம்பு இருந்துட்டு என்னுடைய உடன் சகோதரர் சகோதரிய பார்க்காம அவன் அவமானமா சொல்றது திட்டுதெல்லாம் உண்மையா நோம்பு இல்ல அவங்கள அன்பு செய்ய என்னால முடிகிறது அடுத்தது இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள் இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது ஆமா இது மாதிரிலாம் சொன்னீங்க நீங்க நோன்பு இருக்க நோன்பு இருக்க சொன்னீங்கன்னாக்கா விண்ணகத்துல கேட்காது கடவுளுக்கே கேட்காது நீ 40 நாள் இருந்தனா அவர் வந்து ஒரு பொருட்டா மதிக்கவே மாட்டாரு எதுவுமே உங்களுக்கு நடக்காது எந்த மாற்றமும் வராது பாருங்க நோன்பை பத்தி நமக்கு என்ன தெரியும் சாப்பிடக்கூடாதுன்னு தான் தெரியும் ஆனா இவ்வளவு விஷயம் இருக்குது இது யாருக்குமே நமக்கு தெரியல தெரிஞ்சாலும் அதை நம்ம செய்யறது இல்ல அடுத்தது உங்க ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது நீ அடுத்தவனை ஒடுக்கிட்டு அவனை அநியாயமா திட்டிட்டு அவனை நசுக்கிட்டு நான் நோன்பு இருக்கேன்னு சொன்னா அந்த நோன்பு நாளே இல்ல அது நோன்பு நாள் இல்ல உனக்கு கெடுதி கொடுக்கிற நாள் ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு இப்ப அதே போலதான் பழைய ஏற்பாட்டுலாம் சொல்றாங்க இல்லையா சாம்பல்ல போய் உக்காந்துரு நெத்தியில விபூதியை பூத்திக்க ஏதாவது பண்ணிட்டு அப்படியே அப்படியே ஒடுக்கி ஒடுங்கி நான் நோன்பு இருக்கு நோன்பு இருக்குன்னு எல்லாருக்கும் வெளிப்படுத்தாத அது நோன்பு இல்ல மனிதர்களோடு வாழ்கிற பொழுது கடவுளோடு இருக்கிற போது நல்ல செயல் செய்யறனா யோசிங்க அடுத்தது இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் முகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பாருங்க இப்படி இன்னொன்று படிச்சு நான் கடைசி சொல்லுவாங்க இப்ப நான் நோன்பு இருக்கிறேன்னா அந்த நோன்பு அந்த நான் சேர்த்து வைக்கிறது நம்ம ஒருவேளை சாப்பிடலன்னா ஒருவேளை நீங்க சமைக்கிறது வந்து ஒரு 100 ரூபாய் ஆகுதுன்னா அந்த 100 ரூபாய் இன்னொரு நாள் 100 ரூபாய் அதெல்லாம் சேர்த்து வச்சு வச்சு நம்ம அது இது யாருக்காவது கொடுக்கணும் அதுதான் உண்மையான நோன்பு ஆனா நம்ம என்ன செய்யறோம் காலை சாப்பாடு சாப்பிடாம இருந்துட்டு நைட்டோ இல்ல மதியமோ அதை விட 3 மடங்கு பணத்தை செலவு பண்ணி நல்லா சாப்பிட்டு வர்றோம் இது நோன்பு இல்லை பிரியமானவர்களே நம்ம பார்க்கணும் அப்ப அந்த நோம்பின் மூலமாக மற்றவர்கள் ஆதாயம் அடைகிறார்களா சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்பா இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் ஒருத்தருக்கு ஏதோ நான் வாங்கி கொடுத்தம்பா அது நோம்பு கடவுள் ஏற்றுக்கொள்ளுகிறார் நான் நோம்பு இருந்து மத்தவங்களோட அன்பா இருந்த பாசமா இருந்த கடவுள்கிட்ட இருந்தாருன்னா அது உண்மையான நோம்பு பிரியமானவர்களே அடுத்தது பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் போதும் போதும் போதுமா ஓகே இரண்டாவது நமக்கு நேரம் இல்ல நிறைய இருக்குது கருத்துக்கள் அடுத்தது பகிர்வு உண்மையான பகிர்வுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயச பார்ப்போம் இந்த கொருந்திய எழுதிய திருமுகம் 1 கொருந்திய அதை மட்டும் படிங்க அது வாசிங்க அப்படி 1 கொருந்திய 13 அது பார்த்தே படிங்கம்மா அங்க இருக்க பாருங்க அன்னதானம் என்பது தானம் செய்வதற்கான மற்றொரு பெயர் நீ மேல கீழே கீழமா 1 கொருந்தியர் ஆமா ஓகே படிங்க 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 மொழிபெயர்ப்பேன் இது வந்து இது அதாவது 3 கருத்துக்கள் சொல்லுவாத்துவே பவுல் விசுவாசம் நம்பிக்கை மற்றும் தர்மம் இதுக்கு இந்த பகிர்தலுக்கு 3 பெயர்கள் இருக்கிறது விசுவாசம் கூட அதுவும் வந்து ஒரு தர்மம் கடவுள் மீது நான் கொள்ளுகிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது இல்லையா ஆழமான நம்பிக்கை இது கூட
நான் வந்து என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் ஆண்டவரை நம்புகிறேன், எல்லாமே எனக்கு ஆண்டவர் தான் கொடுக்கிறார், இல்ல வேற யாரும் கொடுக்கல அப்படிங்கிறது அது ஒரு தர்மம் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று நம்பிக்கை, விசுவாசம், அன்பு. நான் ஒருத்தர் அன்பு செய்யறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் எனக்கு நான் நான் என் அன்பு பகிர்ந்துக்கிறேன், சொல்றோம் இல்லையா, ஐ ஷேர் மை லவ் வித் மை லவ்வர், மை ஒய்ஃப், மை ஹஸ்பண்ட் இல்லையா. அப்ப அதை நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கிறது அந்த நாட்கள்ல. அதுதான் உண்மையான ஒரு, நம்ம நினைக்கிறோம் பணம் இருந்தாக்க ஒரு 100 ரூபாய் தூக்கி ஏழைகள் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, ஒரு 50 ரூபாய் இருந்து ஒரு உண்டியில போட்டுனா முடிஞ்சு போச்சு. இல்ல, அதையும் தாண்டி செயல் வடிவமாக உருவாக்க வேண்டும். மனுஷன் பார்த்து அன்பா பேசணும், கடவுள் மீது நம்பிக்கை வைக்கணும், மற்ற மனிதரை நம்பணும். இதெல்லாம் நல்ல செயல் செய்கிற பொழுது அங்கேயும் வந்து கடவுள் இது உண்மையான ஒரு பகிர்தல் என்று ஏற்றுக்கொள்ளுகிறார். அடுத்ததாக இது மட்டும் பாட்டீங்க, மத்தேயு 6:1-4. பார்க்கணுங்கிறதுக்காக நிறைய பேரு மத்தவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. நான் சில பேர்லாம் பார்ப்பேன், தனிமையா வரும்பொழுது யாராவது கேட்டாங்கன்னா அவங்க கையில ஒரு 100 ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. ஆனா பக்கத்துல 4 பேர் இருந்தாங்கன்னா என்னப்பா வச்சுக்க 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 வச்சுக்க, அப்ப எல்லாரும் பாப்பாங்க, பரவாயில்ல இவ்வளவு பணம். இந்த சினிமா படங்கள்லாம் கூட ஒரு பொண்ணை வந்து எப்படி லவ் பண்ணுங்கிறதுக்காக, அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பணத்தையோ எதையோ ஒன்று எடுத்து கொடுத்து பரவாயில்ல இவ்வளவு தாராள மனசு இருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்காகவே சில பேர்லாம் கொடுக்க பார்ப்பாங்க. இல்ல, அது வந்து உண்மையான நோன்பு அல்ல, அது உண்மையான ஒரு தர்மமும் கிடையாது. ஓகே, ஜபம். ஜபம் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய வசனங்கள்லாம் இருக்கிறது, நிறைய கருத்துக்கள் கூட பகிர்ந்து கொள்ள நேரம் இல்லாததுனால இதை மட்டும் படிங்கம்மா. நாம் எதற்காக ஜபிக்கிறோம் இதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. முதல்ல prayer does not inform God. நாம நினைக்கிறோம் நாம prayer பண்ணாக்கா தான் கடவுளுக்கு தெரியும், இல்லனா தெரியாது. நான் வந்து ஆண்டவரே எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு சொன்னா தான் தெரியுமா, இல்ல இது வந்து இன்ஃபர்மேஷன் இல்ல கடவுளுக்கு. பிரேயர் இல்ல போயிட்டு போய் ஆண்டவரே எனக்கு இது கூட அது கூட உனக்கு தெரியல ஆண்டவரே அப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது இல்ல. என்னது அது? கடவுளை நம்மோடு இணைக்க கூடிய ஒரு செயல் தான் ஜபம். இரண்டாவது, ஜபம் கடவுளை மாற்றாது, அது நம்மை மாற்றுகிறது. ஆமா, நம்ம நினைப்போம் கடவுளே நான் இவ்வளவு நாள் குட்டி போட்டு வேளாங்கண்ணிக்கு போனேன், 5 நாள் தியானம் இருந்தேன், ஆனா இனி மாறாம அப்படியே உட்காந்து இருக்கிறியா, எனக்கு பிடிக்கல அப்படின்னு அவர் திட்டக்கூடாது. அது அவரை மாத்தத்துக்காக நீங்க ஜபிக்கல, அவர் வந்து இறங்கி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக நீங்க ஜபிக்கல. மாறாக என்ன சொல்லுது? நம்மை மாற்றுகிறது. நான் என்னை மாத்திக்கணும், நான் இப்படி எல்லாம் இருக்கிறேன், இதெல்லாம் கடவுளே நீ விரும்பினா எனக்கு கூட, இல்லைன்னா வேண்டாம். பிரேசலா, நீ விரும்பினா எனக்கு கூட, இல்லைன்னா வேண்டாம். இல்லைன்னா கடவுளே நீ மாறு, நான் இப்படி இருக்கிறேன், நிறத்தை மாத்திட்டு உன்னுடைய வார்த்தையை மாத்திட்டு எனக்கு இப்ப கூடு அப்படின்னு அவர்கிட்ட நம்ம கான்ட்ராக்ட் போடக்கூடாது. அடுத்ததாக, ஜெபம் விண்ணுலகில் நம்முடைய சித்தத்தை பெறுவதில்லை, அது பூமியில் கடவுளுடைய சித்தத்தை பெறுகிறது. ஆமா, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே முத பெயர் தூயதன போச்ச பெருக அப்படி நம்ம விண்ணுலகத்துல நம்ம ஜபிக்கும் போது நம்ம வந்து பரலோகம் அடையணும், பரலோகம் அடையணுங்கிறதுக்காக நம்ம ஜபிக்கல. நான் அந்த பரலோகத்தை இந்த மண்ணுலகத்தில் அனுபவிக்கிறதுக்காக ஜபிக்கிறேன். அப்ப மனுஷங்கிட்ட அன்பா பேசணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும், அவங்ககிட்ட விட்டு கொடுக்கணும், உதவி செய்யணும். இதெல்லாம் நான் செய்யற போது அந்த பரலோகத்தில் இந்த பூலோகத்திலே எனக்கு கிடைக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும், இல்லைன்னா அந்த நம்பிக்கை நமக்கு வராது. சோ இந்த 4 செயல்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஜபத்தின் மூலமாக இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு தியானமும் நாங்கள் 5 நாள் தியானம் வைத்தாலும் சரி, 10 நாள் தியானம் வைத்தாலும் சரி, மக்களிடத்துல கேட்பது அவங்க 3 கருத்துக்களுக்காக அந்த தியானத்தை ஒப்பு கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதாவது நிறைய நமக்கு தேவைகள் உண்டு, நிறைய கருத்துக்கள், ஐயோ இது இல்லை அது இல்லை, வீட்டில் பிரச்சனை, பணம் வேணும், வீடு கட்டணும், நிம்மதி இல்லை, மன உளைச்சல் இருக்கிறேன், தற்கொலை பண்ணிக்க போல இருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது இல்லைங்களா. அது எல்லாமே சேர்த்து இந்த தியானத்தில் நான் 3 கருத்துக்களுக்கு மட்டும்தான் செபிக்க போகிறேன், வேறு எதுவுமே இல்லை. நிறைய இருக்கலாம், அதெல்லாம் ஓரம் வச்சுருங்க. எது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட்? ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 3 கருத்துக்கள். ஏன்னா நம்ம மாட்டு நம்ம ஜபிக்க ஜபிக்க லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும், கடவுளுக்கே என்னடா அது இவ்வளோ பெருசாக சொல்கிறானே அப்படின்னு. அப்போ அந்த 3 கருத்துக்களை வச்சு ஜபிக்க ஜபிக்க எங்களுடைய தியானத்திலே நிறைய பேர் சொல்லியிருக்கிறத நாங்கள் கவனிச்சிருக்கிறோம். அதாவது 3 கருத்துக்களுக்காக அப்போவே எடுத்து ஜபிப்பாங்க.
அன்னைக்கே ஒரு சிலவங்க அந்த ஜெபிச்சுட்டு போற அன்னைக்கே சொல்லுவாங்க, என் முத கருத்தா என் தலைவலி நீங்கணும்னு வேணும்னு உடனே போயிடுச்சு. அப்ப இப்படி நிறைய இடங்களில, குறிப்பா ஒரு சின்ன ஒரு விட்னஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நெய்வேலிக்கு நான் 5 நாள் தியானம் கொடுக்க போயிருந்தேன். அப்ப ஒரு அம்மா இந்த மாதிரிதான் நான் சொல்லி, அந்த அம்மா முத கருத்து வந்து தன்னுடைய இந்து சகோதரி, பக்கத்து வீட்டுல இந்து சகோதரி, அவங்களுக்கு கேன்சர் கட்டி வயித்துல 5 நாள் கழிச்சு ஆப்ரேஷன் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டாங்க. அப்ப இந்த சகோதரி தன்னுடைய தேவைக்காக கூட வேண்டாம, மத தேவையா அந்த சகோதரி அந்த கேன்சர் கட்டி குணமாகணும் கூட கிடையாது, அது ஆப்ரேஷன் நல்லபடியா நடக்கணும், வீடு சீக்கிரமா திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கருத்து வேண்டிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப 2 நாள் வேண்டினாங்க. 3வது நாள் அந்த கருத்தை வச்சு வேண்டி இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அந்த அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி நேரா வந்து கோயிலுக்கு வந்துட்டாங்க. அந்த இந்து சகோதரி கோயிலுக்கு வரமாட்டாங்க. அப்ப இந்த அம்மா வந்து அந்த கருத்துக்கெல்லாம் ஜெபிச்சுட்டு இருக்கிறப்போ அங்க என்ன நடந்திருக்குது, திரும்ப வந்து டெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க, அந்த கட்டிய சைஸ் குறைஞ்சிருக்குது, இது ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, மெடிசன்லயே குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த அம்மாவும் கோயிலுக்கு போகணும்னு நினைக்கல. அந்த அப்பா அந்த நெய்வேலி கோயிலுங்க உங்களுக்கு தெரியும், எல்லாமே அந்த வழியை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்ப இந்த அம்மா வீட்டுக்கு போகலான்னு போகும்போது கோயிலை பார்த்த உடனே நேரம் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு அங்க உட்காந்துருக்காங்க. உட்கார்ந்த உடனே இந்த அம்மா பக்கத்துல இருந்தா இருந்திருக்கிறாங்க. பயங்கர ஷாக்கு, ஐயோ உனக்காகத்தான் நான் வேண்டிட்டு இருந்தேன், நீ எப்படி இங்க வந்த, நாளைக்கு ஆப்ரேஷன் சொன்னியே என்னாச்சு அப்படின்னா, அதுதான் சொல்றாங்க என்னன்னு தெரியல, 3 நாளா எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, எந்த வலியும் இல்லை, டாக்டர் வந்து செக் பண்ணி சொல்றாங்க அது வந்து சைஸ் குறைய ஆரம்பிக்குது, மெடிசன்லயே உங்களுக்கு சரியாயின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இப்ப எதுவுமே வழி இல்லை, நான் நல்லா இருக்கேன், ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது உடனே அந்த அம்மா போயிட்டு பங்கு சாமியார்ட்ட சொல்லிட்டாங்க. பங்கு சாமியார் நைட் சாப்பிடும்போது என்கிட்ட அதை சொல்றாரு. அவங்க இந்த அம்மா நேரம் என்கிட்ட கூட வந்து சொல்லல. அப்ப மறுநாள் அந்த அம்மா என்ன பாக்குறாங்க, சொன்னாங்க, ஃபாதர் நான் அந்த 3 கருத்துக்காக முத கருத்துக்காக வேணும்னா உடனே நடந்தது. பிரியமானவர்களே, இதே போல நான் நிறைய சொல்லிட்டு போறேன், நிறைய இடங்களில், கோயம்புத்தூர்ல, ஊட்டியில, நெய்வேலி, இன்னும் ஏற்காடு, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல 5-6 பேர் அப்பவே அன்னைக்கே அந்த முடிஞ்ச உடனே இன்னும் போயிட்டு நாங்க வீட்டுல இருக்கும்போது போன் பண்ணி சொல்லுவாங்க இதெல்லாம் நடந்தது. அப்ப பாருங்க, அந்த கருத்துக்காக உருக்கமாக நம்ம ஜெபிக்கிறப்போ கடவுள் நமக்கு அதையெல்லாம் கொடுக்கிறார். அதனால இந்த 5 நாள் தியானத்துல கூட எல்லாம் கண்களை மூடுவோமே, கண்களை மூடி நம்ம என்னென்ன தேவை இருக்குது எல்லாத்தையும் அப்படியே ஒரு லிஸ்ட போட்டு சீக்கிரமா, அதுல என்ன 3 கருத்து எனக்கு தேவை இந்த தியானத்துல, நான் ஆண்டவர்கிட்ட வாங்கணும், நான் ருசிச்சு பார்க்கணும், அவர் எவ்வளவு ஒரு அற்புதமானவர், புதுமை செய்யக்கூடியவர் அப்படின்னு நான் நினைச்சிட்டு அந்த 3 கருத்துக்களாக இன்னையிலிருந்து தியானம் உரைகளும் சரி, திருப்பலியிலும் சரி, ஆராதனையும் சரி, 5 நாள் தொடர்ந்து அந்த கருத்துக்களுக்காகத்தான் நான் ஜெபிக்க போறேன். நீங்க மட்டும் கிடையாது, நாங்களும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற அனைத்து குருக்களுமே அந்த கருத்துக்களுக்காக ஜெபிப்பார்கள். யோசித்து பாருங்க என்ன அந்த 3 கருத்துக்கள், வரிசைப்படுத்துங்க, எல்லாம் மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது. இதுதான் முதல் கருத்து, 2வது இதற்காக, 3வது இதற்காக. அந்த 3 கருத்துக்களை அப்படியே கொண்டு வந்துருங்க, மறந்துடக்கூடாது. இந்த 5 நாளும் அந்த 3 கருத்து அந்த வரிசைப்படி தான் நீங்க ஜெபிக்க போறீங்க. முதல் கருத்து, 2வது கருத்து, 3வது கருத்து. Praise the Lord. Praise the Lord. பிரியமானவர்களே, எல்லாமே யோசித்து வச்சுட்டீங்க, பிள்ளைங்களாம் வச்சுட்டீங்களா, 3 கருத்துக்கள் இல்லையா, உங்களுக்கு எந்த தேவையுமே இல்லையா, இருக்குதா இல்லையா? வெரி குட், சூப்பர், நல்லா படிக்கணும் தானே நீங்களாம், நல்ல பிள்ளைய வளரணும் இல்லையா, அதுக்காக கட்டுவிட்டு வேண்டுங்க. பிரியமானவர்களே, இந்த 3 கருத்துக்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கப்படும். நாளைக்கு வரும்பொழுது நீங்க என்ன பண்றீங்க, அந்த 3 கருத்துக்களை ஒரு சின்ன பேப்பர்ல எழுதிட்டு வந்துருங்க. நாங்கள் அது வந்து 3 நாளுமே பீடத்துல வச்சு நாங்கள் ஜெபிச்சுட்டே இருப்போம், சரிங்களா? அதனால எழுதிட்டு வாங்க, நாளைக்கு புதுசாக வரவங்கட்டு சொல்லிடுங்க, இது மாதிரி 3 கருத்துக்காக ஃபாதர் எழுதிட்டு வர சொன்னாரு, அதுக்காக சிறப்பாக ஜெபிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்துக்கள் பேரெல்லாம் போட வேண்டாம், விலாசம் போட வேண்டாம், 3 கருத்துக்கள் சீட்லாம் போட்டு நாங்கள் ஒரு பாக்ஸ் வைப்போம், நாளைக்கு வந்து போட்டுடலாம். இதோ இந்த நாளிலே சிறப்பாக இந்த தவக்காலம் வாழ்நாள் முழுவதும் ஒரு தொடர்கிற ஒரு தவக்காலமாக மாற வேண்டும் என்று இந்த தியானித்தோம். குறிப்பாக 3 செயல்கள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செய்ய வேண்டும். உண்ணா நோன்பு, பிறருக்கு உதவுதல், ஜபம். இந்த 3 செயல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது, எதற்காக இருக்கிறது? இது 40 நாட்கள் மாத்திரம் செய்துவிட்டு விட்டுவிட அல்ல, தொடர்ந்து இந்த பண்புகளை நான் உருவாங்கி வருகிற ஒவ்வொரு நாட்களிலுமே என் வாழ்நாள் முழுவதும் அதை நான் செய்ய வேண்டும். அப்படியே விட்டுட்டு போய் ஈஸ்டர் வந்த உடனே ஆண்டவரே எனக்கு முடிஞ்சு செல்லான்னு சொல்லிட்டு நான் போயிடக்கூடாது. தொடர்ந்து இயேசுவே
அது என் வாழ்நாள் முழுவதும் இந்த தவக்காலமாக இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு உள்ளத்தில் நிரந்தர அமைதியை சந்தோஷத்தை கொடுக்கும். இல்லைன்னா அது கொடுக்காது. ஆவியானவரே, இதோ இன்று ஒரு குறுகிய ஒரு சிந்தனையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். தொடர்ந்து இதை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க முடியுமா முடியாதா என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஆவியால் எங்களுக்கு வெளிப்படுத்தும். தொடர்ந்து இந்த தவ காலத்தை எங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க அருள்தார். இவை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் நன்றாகுகிறோம். ஆமென்.